वनक्कम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल सेवा. The painful torment. ओ नूहे, எங்களிடமிருந்து பாதுகாப்புடன் இறங்குவாயாக. உனக்காகவும் உன்னுடன் இருப்பவர்களிடமிருந்து இறங்கும் தேசங்கள் மீதும் ஆசீர்வாதம் செய்வாயாக. ஆனால் மற்ற தேசங்களுக்கு நாம் சுகம் அளிப்போம், பிறகு நம்மிடமிருந்து அவர்களுக்கு வேதனையான தண்டனை ஏற்படும். குரான் அத்தியாயம் 11 வசனம் 48. ஆனால் மற்ற நாடுகளுக்கு மூத்த தலைமுறை நாங்கள் மகிழ்ச்சியை வழங்குவோம், பின்னர் நம்மிடமிருந்து அவர்களுக்கு வலிமிகுந்த தண்டனை வரும். குறிப்பு: சிறிது நேரம் அனுபவித்துவிட்டு வேதனையான வேதனையை அனுபவிப்பவர்கள் யார்? முதல் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் காயின். ஆண்டிகிறிஸ்ட் வருகை என்பது ஈரானிய பீடபூமியில் வந்து குடியேறும் காயினின் இரத்தக்கோடு. காகசஸ் மலைகளில் இருந்து மக்கள் வேட்டையாடுபவர்களாக இறங்கினர், பின்னர் அவர்கள் பாபல் நகரத்தின் நிர்வாகியால் நாகரிகம் அடைந்தனர். குரான் அத்தியாயம் 11 வசனம் 48 குறிப்பிடப்பட்டுள்ள வேதனையான வேதனை குமரி மக்களின் மூத்த தலைமுறை சைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா? ஆம், வெள்ளத்திற்கு பிறகு மூத்த தலைமுறை குமரி மக்கள் ஒரு பெரிய நாகரிகத்தை உருவாக்கினர். ஆனால் அவர்கள் மத்தியில் குடியேறிய ஆண்டிகிரிஸ் கேன் இரத்த பிரிவு காரணமாக வேதனையான வேதனையை எதிர்கொண்டனர். குமரி மக்களிடையே அவர்களின் நாகரிகம் சத்யுகம் அல்லது பாண்டியன் சங்கத்துடன் தொடங்கியது. குமரி மக்களிடையே மோசமான நிர்வாக கட்டம் கலியுகம் என்று அழைக்கப்பட்டது. பெரிய கலியுகம் பற்றிய ஸ்ரீகிருஷ்ணரின் தீர்க்க தரிசனங்கள் கலியுகம் கட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? கலியுகம் என்றால் குமரி மக்களின் தலைவரின் மோசமான நிர்வாகம். பெரிய கலியுகம் என்றால் நீண்ட காலத்திற்கு வெளியாட்களால் செய்யப்படும் மோசமான நிர்வாகம் என்பது மித்ராயிசம் என்ற கொள்கை அழைக்கப்படுகிறது. பெரிய கலியுகம் எப்போது முடியும்? பெரிய கலியுகம் கல்கி வந்து கலி பருஷன் இறக்கும் போது முடிகிறது. பெரிய கலியுகம் பற்றிய ஸ்ரீகிருஷ்ணரின் தீர்க்க தரிசனங்களை பைபிள் டேனியல் அத்தியாயம் 7 உறுதிப்படுத்துகிறது. டேனியல் அத்தியாயம் 7, மனுஷ்ய புத்திரன் வரும் வரை குமரி மக்களிடையே பெரிய கலியுகம் நீடிக்கக்கூடிய 4 மிருகத்தனமான ஆட்சிகள் பற்றி கூறுகிறது. மனுஷகுமாரன் வரும்போது தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும். கலிபரிஷா மற்றும் கல்கியின் கருத்துக்களை குரான் உறுதிப்படுத்துகிறதா? குரான் அத்தியாயம் 15-36-38 வரையிலான வசனங்கள் ஜின் லூசிபர் கடவுளிடமிருந்து அந்த நாள் வரை அழியாத வரம் பெற்றார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இருண்ட இறைவனாக காலி பருஷா வரும் லூசிபர் என்று பொருள். கல்கி வந்ததும் இறந்து விடுகிறார். அரபியில் கல்கியின் பெயர் மைதி. ஆண்டிகிரிஸ்ட் மேசியா தஜ்ஜால் வருவதை பற்றிய எச்சரிக்கை சைவர்கள் எனப்படும் சிவகாலனிகளின் மூத்த தலைமுறையினருக்கு ஒரு எச்சரிக்கை. குரான் அத்தியாயம் 11:48 குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஈரானிய பீடபூமியில் கிறிஸ்து எதிர்ப்பு கெயின் இரத்தம் குடியேறியது. அவர்கள் குமரி மக்களின் மூத்த தலைமுறையினருக்கு மிக நீண்ட காலத்திற்கு வேதனையான வேதனையை வழங்குவார்கள். டேனியல் அத்தியாயம் 7 குறிப்பிடப்பட்டுள்ள 4 மிருகத்தனமான ஆட்சிகள் பற்றிய எச்சரிக்கை பெரிய கலியுகத்தை நீடிக்கும் 4 மிருகத்தனமான ஆட்சிகளைப் பற்றி குமரி மக்களை எச்சரிக்கிறது. ஹதீஸின் கூற்றுப்படி கடைசி மிருகம் நஜாத்தை சேர்ந்த பிசாசு. முதல் மிருகத்தனமான ஆட்சியான பாரசீக பேரரசுடன் இணைந்த ஆபிரகாமின் வழித்தோன்றல்களில் இருந்து தவறு செய்பவரை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் குமரி மக்களுக்கு வேதனையான வேதனையை அளித்த சிண்டிகேட்டின் ஒரு பகுதியாக மாறினர். வேதனையான வேதனை எப்படி முடிவடையும்? பல்வேறு நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மனுஷபுத்திரன், கல்கி, மைத்ரேய புத்தர் மற்றும் மஹதி ஆகியோர் பெரிய கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒருவரை குறிப்பிடுகின்றனர். அதாவது குமரி மக்களின் மூத்த தலைமுறையினருக்கு வலியை ஏற்படுத்தும் 4 மிருகத்தனமான ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். டேனியல் அத்தியாயம் 7 குறிப்பிடப்பட்டுள்ள 4 மிருகத்தனமான ஆட்சிகள் இப்போது முஸ்லிம் உலகங்களாக மாறுவேடமிட்டுள்ளன.